ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎட் ஃபஸ்ட் இயர் அண்ட் எம்ஏடுக்கான எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமுக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, மற்றபடி வந்து உங்களுக்கு லீவே இல்லை. பட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் டைமிங் தான் இருக்கும். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் அவர் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அது எதுக்காகனா, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அண்ட் தென் வந்து பர்டிகுலர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சென்ட் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த டைமிங். அண்ட் தென் பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் பென் யூஸ் பண்ணுறப்ப வந்து டார்க்காக எழுதுகிற மாதிரியான பிளாக் பென் வந்து வாங்கிக்கோங்க. எப்போவுமே வந்து கடையில் போய் வாங்கும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டார்க்காக அதில் வந்து பிளேஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த பென்னை வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் ஏ ஃபோர் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அழுக்கு இல்லாத மாதிரியான ஏ ஃபோர் ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து சில ஏ ஃபோர் ஷீட்ஸ் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிற ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் எழுதுங்க. பிகாஸ் ஸ்கேன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து போல்டாக தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பியூர் ஏ ஃபோர் ஷீட் சைஸ் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் மார்ஜின் உட்பட ஃபில் அண்ட் ஃபில் நீங்கள் பிளாக் பெயின் தான் வந்து இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இதுக்கு இருக்காது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டைமிங் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்க்கான நோட்ஸ் வந்து சிலது எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து அந்த டைமில் தேடி தேடி எழுதுகிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் டேவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் 10th அப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா 9th அப்போவே வந்து ஈவினிங் உட்காந்து சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பாருங்கள். பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் அப்போ வந்து அந்த கண்டென்ட்டை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் பத்தாது. பிகாஸ் நாங்கள் அந்த மிஸ்டேக் தான் வந்து பண்ணோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வந்து இண்டெக்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறப்போ டக்குன்னு அந்த பேஜ் எடுத்து உங்களால் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இதை நான் சொல்கிறேன். மற்றபடி ஆன்லைன் எக்ஸாம் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கும். ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். டைம் டியூரேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னா நான் சொன்னது எல்லாமே நீங்கள் பண்ணாலே வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைமில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேப்பரில் இருக்கிற ஆன்சர் வந்து ஒன்ஸ் அகைன் ரீட் அவுட் பண்ணிருங்க. அண்ட் தென் வந்து க்வெஸ்சன் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் க்வெஸ்சன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வந்து கரெக்ஷன் பண்ணுறப்போ க்வெஸ்சன் நம்பர் பார்த்து தான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ க்வெஸ்சன் வந்து ஒன்று இருக்குது பட் ஆன்சர் வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ க்வெஸ்சன் நம்பர் நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க. செகண்ட் திங் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்கேன் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வந்து பேப்பரில் எதுவுமே உங்களால் மாற்ற முடியாது. பிகாஸ் வந்து பிடிஎஃப்பை பார்த்துக்கிட்டே தான் வந்து எக்ஸ்டர்னல் சைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணது கரெக்டாக இருக்கா, அதே தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்களா, பேப்பரில் அதே தான் இருக்கா அப்படின்ற செக் பண்ணி தான் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இதை தாண்டி வந்து வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இருக்காது. ஒரிஜினல் கைட்லைன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து என்ன எக்ஸாம் எழுதணும், எப்படி வந்து எழுதணும் அப்படின்றத பற்றி தான் வந்து இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணேன். இன்கேஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கிடச்சதுன்னா நிச்சயமாக நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.